அனைவருக்கும் வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரொம்ப ஆர்வத்தோட மாணவர்கள் கவுன்சிலிங் தேதி எப்போ வெளியாகும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, நம்மளாம் எப்போ காலேஜுக்கு போக போகிறோங்கிற ஒரு ஆர்வத்தோட ரொம்ப மாணவர்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா June 12 இன்னையோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான தேதி வந்து இன்னையோட முடியுது. அதே போல் இன்றைக்கி June 12 இன்றைக்கி ரேண்டம் நம்பரும் வந்து வெளியாகுது. இந்த ரேண்டம் நம்பர் வரக்கூடிய இந்த ரேண்டம் நம்பரை எப்படி போய் பார்க்குறது, வெப்சைட்டில் எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதாவது இன்னைக்கு June 12 நாளைக்கு June 13 நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம எங்கேயுமே போக தேவையில்லை, வீட்டிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டிலருந்தே நம்ம பார்க்க முடியும். எப்படி எப்படியெல்லாம் பார்க்கலாம் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் விறுவிறுப்பாக வேக வேகமாக நடக்க போகுது. அதுக்கு வந்து இன்னைக்கு June 12 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இன்னையோட முடிஞ்சிடுச்சு. அதே போல் June 12 இன்னைக்கு வந்து ரேண்டம் நம்பர் வரப்போகுது. இந்த ரேண்டம் நம்பர் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரு நம்பர் வந்து போய் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது அவங்க வெப்சைட்லேயே அவங்க பார்த்துக்கலாம். எத்தனை மணிக்கு சார் இது வெளியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது வந்து எப்போ உங்களுடைய அந்த TNEA வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கோ அப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். TNEA வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகலையோ அப்போ வந்து நீங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் வரும், ஒரு 10 வரும். அந்த 10 வச்சு நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ரேண்டம் நம்பர் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ரேண்டம் நம்பரை பார்த்து யாரும் பயப்பட தேவை கிடையாது. ஓகே. அதே போல் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் நாளைக்கு June 13 June 30 வரைக்கும் ஆன்லைன்லேயே நடக்க போகுது. ஆன்லைனில் நடக்க போகிற இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் ஒழுங்காக சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னாவே சர்டிஃபிகேட்டுக்கு உங்களை வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்களே TFC சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காமிக்கும். அதாவது நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் சைடில் பார்க்கலாம். அதாவது வெப்சைட்ல உங்களுடைய ஓவரால் டீட்டெயில், அதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, அதே போல் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, கம்ப்ளீட்டடான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வெப்சைட்ல ஓயாமல் அடிக்கடி. எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டத்தை நான் உங்கள் கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். வெப்சைட தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெப்சைட நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சா, June 12 June 30 வரைக்கும் அடிக்கடி ஓயாமல் போய் அந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. எனி டைம், காலையில் ஒரு வாட்டி, மாலையில் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதற்கான தெளிவான ஒரு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா நம்ம சேஃபு, நம்ம பேர் வந்து ரேங்க் லிஸ்டில் வந்துடும். வரப்போகிற அதாவது வந்து பார்த்தீங்கன்னா July 10 ரேங்க் வரப்போதில், அந்த ரேங்க்ல உங்க பேர் வரணும்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க பேர் அங்க ரேங்க்ல வராது, ரேங்க்ல வரலன்னா நீங்க கவுன்சிலிங்ல பங்கேற்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு பக்கம் நடக்க போகுது, அதாவது ரேண்டம் நம்பர் ஒரு பக்கம் வரப்போகுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பரை வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா என்னுடைய சேனல்ல நான் சொல்றேன். ரேண்டம் நம்பர் தேவையே கிடையாது.